திஸ் இஸ் அகைன் எக்ஸாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கேம் ஆடணும். ஸோ அது இல்லாமல் நிறைய நம்ம ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ சிபி யூட்டிலைஸ் ஆகுது, அப்புறம் ஜிபி யூட்டிலைஸ் ஆகுது, ஸோ எவ்வளோ மெமரி யூசேஜ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய நம்ம செக் பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர், ஸோ எஸ்டபிள்யூ இன்ஃபோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்துருப்போம். ஸோ கேம் ஆடும்போது எப்பயஸ் எவ்வளோ இப்போ ரியல் டைமில் போயிட்டு இருக்கு, ஸோ எவ்வளோ மெமரி யூசேஜ் ஆகுது, எவ்வளோ விராம் யூஸ் ஆகுது, எவ்வளோ ஜிபி வந்து யூட்டிலைஸ் ஆகுது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சி போகுது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஈஸியாக எப்படி பார்க்கணும்னா, எஃப்பிஎஸ் மாட்டர் அது ஓவர்லே அப்படின்ற ஓஎஸ்டி மாட்டர் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படி பார்க்கறது, அதுக்கு நிறைய விஷயங்கள் அதை பார்த்து நீங்கள் சைக்கிள் திட்டுற மாதிரி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, அது இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, அது இல்லாமல் இந்த சேனல் பிடிச்சிருக்கு இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது, அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, எஃப்பிஎஸ் மாட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏடி சேனல் அண்ட் எம்என்பி தங்கள் புண்ணான நிமிடங்களை வீணாக்காமல் பேக் பட்டனை கிளிக் செய்து வெளியேறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுநலம் கருதி வெளியிடுவோர் நான் பேசி முக்க போட்டு பண்ணிக்க அதை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி எப்படி கேமில் எப்படி எஃப்பிஎஸ் ஒர்க் போகுது அப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முக்கியமான தேவையான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி ஆஃப்டர் பர்னர், ஹெச்டபிள்யூ இன்ஃபோ, அப்புறம் ஒரு பிசி, அப்புறம் ரெண்டு கை, அப்புறம் பத்து பேர்லாம் இருக்கலாம் இல்லை கம்மியாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தேவை. நான் எம்எஸ்சி ஆஃப்டர் பண்ணேன், நான் ஹெச்டபிள்யூ இன்ஃபோ ஏற்கனவே நான் வச்சிருக்கேன், டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கில் கூட நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி தான் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலாம் இல்லை டவுன்லோட் பண்ணி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஹெச்டபிள்யூ எம்எஸ்சி ஆஃப்டர் பண்ண இன்ஸ்டால் பண்ணிக்கோம். உடனே நீங்க நம்ம எம்எஸ்சி ஆஃப்டர் பண்ணது, அப்புறம் ரைவர் ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுவே எல்லாருக்கும் பெரும்பாலான பிசி அதாவது பார்த்தீங்கன்னா கேமிங் மதர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா வச்சுருந்து அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதுவே போதும். ஏன்னா சில மதர் போர்டில் டெம்பரேச்சருக்கான சர்வீஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால் வந்து சில மதர் போர்டுக்கு வந்து டெம்பரேச்சர் காட்டவே காட்டாது, அதாவது சிபி டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் நமக்கு ஹெச்டபிள்யூ இன்ஃபோ தேவைப்படும். அப்படி இல்லைனா இதுவே போதும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் தெரியும், அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அது ஜிபியூ டெம்பரேச்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அதாவது ஓஎஸ்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபி யூசேஜ் எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது அப்படின்றது, எஃபி யூசேஜ், பஸ் யூசேஜ், ஸோ இதில் நமக்கு தேவையில்ல மெமரி யூசேஜ், கோ கிளாக், மெமரி கிளாக், சிபி டெம்பரேச்சர். ஸோ என்னோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா கேமிங் மதர் போர்டு, அதனால் இது காட்டுது, பட் ஆனால் மற்ற மதர் போர்டில் காட்டுமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதுக்காக நீங்கள் எப்பவுமே இது ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைனா எஸ்டபிள்யூ இன்ஃபோ ட்ரை பண்ணி பார்த்தா அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளோட இது முடிஞ்சாச்சு. ஸோ இது இருக்குது, சிலருக்கு வரலனா நீங்கள் எஸ்டபிள்யூ இன்ஃபோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துருங்க. ஸோ ஹெச்டபிள்யூ இன்ஃபோ இதுக்கு மட்டும் யூஸ் இல்லாமல் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா என்னென்ன உங்களோட கான்ஃபிகரேஷன், அதாவது என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ரியல் டைமில் இப்போ எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட இன்டெல் i7 அண்ட் என்னுடைய GTX 1080, நமக்கு என்ன தேவை, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் மானிட்டரிங் ஃபுல்ல பண்ணிங்கன்னா சென்சார்ஸ் உள்ள பண்ணிங்கன்னா காட்டும், இதில் எல்லா சென்சார்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே காட்டும். செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே ஓஎஸ்டி இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ்எஸ் டிரைவர் டியூனர். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது இருக்குது பாருங்க, 4:00, 4:00 சிபி பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ வேல்யூ யூஎஸ்பி லேபிள் இது ரெண்டுமே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து இப்போ இதெல்லாம் செட்டப் பண்ண வேண்டிய செட்டப் பண்ணியாச்சு, இப்போ நம்ம கேம் லான்ச் பண்ண வேண்டியது தான்.
ஓகே கேமில் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஜிபி யூசேஜ் ஆகுது, எத்தனை டிவி சர்வீஸில் இருக்குது, ஸோ அது இல்லாமல் என்னென்ன இது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க.